ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை ஷேட்ஸ் ஆஃப் ஃப்ளேவர். இன்னைக்கு நம்மளோட சேனல்ல ஆரோக்கியமான கடலை கேப்பை உருண்டை எப்படி செய்யறது அப்படிங்கறத பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நீங்க என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ இந்த கடலை கேப்பை உருண்டை செய்யறதுக்கு என்னென்ன தேவைங்கிறத பார்க்கலாம். 200 கிராம் கேப்ப மாவு, 1/4 கிலோ வறுத்த கடலை, 1/4 கிலோ வெல்லம், 1 கிளாஸ் தண்ணி எடுத்து சூடு பண்ணி வச்சுருக்கேன். முத நம்ம கேப்ப மாவை புட்டு மாதிரி அவிக்கணும். அதுக்காக நான் அந்த கேப்ப மாவில் சுடு தண்ணி ஊற்றி நம்ம புட்டு மாவு எப்படி பிசைவோமோ அது மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. அந்த பதத்தில் நீங்கள் பிசையணும். தேவைங்கிற அளவு சுடு தண்ணி ஊத்தி நல்லா பிசைஞ்சுக்கோங்க. இப்போ ஆல்மோஸ்ட் அந்த புட்டு பதத்துக்கு வந்துச்சு. கையில இப்படி பிடிச்சு பாருங்க. இப்படி பிடிக்க வந்துச்சுன்னா மாவு ரெடின்னு அர்த்தம். இப்போ நம்ம இதை வந்து இட்லி பானையில வேக வச்சிடலாம். இட்லி பானையில அடித்தட்டு மட்டும் வச்சுட்டு மேல ஒரு துணியை விரிச்சு நான் கேப்ப மாவை போட்டுடுறேன். கொஞ்சம் பரவி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம கேப்ப மாவை இட்லி பானையில வச்சு மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் வறுத்த கடலையை என்ன பண்ணணும்னு சொல்றேன். அது கேப்ப மாவு வேகட்டும். வறுத்த கடலையை மொத்தமா ஒரு மிக்சியில போடுங்க. மிக்சியில போட்டு ஃபர்ஸ்ட் ஒரு அடி அடிச்சு வச்சிடலாம். மிக்சியில் போட்டு எடுத்ததுக்கப்புறம் இப்படி தான் இருக்குது. நான் வந்து இதை ரெண்டாக பிரித்து வச்சுருக்கேன். அந்த டப்பாவில் கொஞ்சம், மிக்சியில் கொஞ்சம் இருக்குது. இப்போ வெல்லம் எடுத்து ரெண்டுலேயுமே பாதி பாதி போட்டுக்கிறேன். நீங்கள் பெரிய மிக்சியாக இருந்தால் மொத்தமாக போட்டுக்கலாம். நான் சின்ன மிக்சினால் பாதி பாதி போட்டுக்கிறேன். ஃபஸ்ட்டு இதை அரைச்சி எடுத்துட்டு அதுக்கப்புறம் அதையும் போட்டு அரைச்சி எடுக்க போகிறேன். ஃபஸ்ட்டு நம்ம மிக்சியில் போட்டிருக்கதை லைட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். லைட்டாக அரைச்சா போதும். இப்போ அதை எடுத்து அந்த பவுலில் போட்டுக்கிறேன். அதே மாதிரி மீதி எடுத்து வச்சதையும் எடுத்து அரைச்சிக்கலாம். அதையும் பவுலில் போட்டுக்கலாம். அடுத்து அரைச்சதையும் எடுத்து நான் பவுலில் போட்டுக்கிறேன். இப்போ கடலை, வறுத்த கடலையும் வெள்ளத்தையும் சேர்த்து நல்லா அரைச்சி வச்சாச்சு. இப்போ நம்ம கேப்ப மாவு வெந்திருக்கான்னு பார்ப்போம். நல்லா வெந்திருக்கு கேப்ப மாவு. இப்போ கேப்ப மாவை எடுத்து இந்த மிக்சரில் நம்ம தட்டிடலாம். சூடாக இருக்கும், பார்த்து தட்டுங்க. தட்டினோடனே நம்ம கையில் பிசைய முடியாது, ஏன்னா ரொம்ப சூடாக இருக்கும். அதுக்கு முன்னாடி ஒரு கரண்டி எடுத்து நல்லா கிண்டி விட்டுக்கோங்க, எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி. அதுக்குள்ள அந்த கேப்ப மாவு சூடும் கொஞ்சம் ஆறிடும். இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து நான் கையில் பிசைஞ்சுக்கிறேன். கையில் நல்லா எல்லாம் மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா பிசைஞ்சிக்கோங்க. இப்போ அந்த உருண்டை பிடிக்கிற பதத்துக்கு நமக்கு வந்துருச்சு ஆல்மோஸ்ட். இப்போ ரெடி ஆயிடுச்சு. இதில் குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு வச்சிடலாம். இது ரொம்ப 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 ஹெல்தியான ஸ்நாக். குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா இனிப்பாக இருக்கிறதுனால கேப்ப எல்லாமே ரொம்ப சத்து, நல்லா சாப்பிடுவாங்க. வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்படி குட்டி குட்டி உருண்டையாக பிடிச்சு வச்சுக்கோங்க. ஈவினிங் ஸ்நாக் மாதிரி குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிடுவாங்க.
நாலு நாள் வெளியில் வச்சுருந்தாலும் ஒன்றும் ஆகாது, அதுக்கப்புறமும் தீர்லாட்டி நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஒரு நாள் ஆன பிறகு எடுத்து சாப்பிட்டிங்கன்னா இன்னும் கொஞ்சம் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், அந்த வெள்ளம்லாம் நல்லா கசஞ்சு மிக்ஸ் ஆகிருக்கும். கடலை கேப்பை உருண்டை ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி இருந்துச்சுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் மை வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் மட்டும் போதாது, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணால் நான் என்ன வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபை